வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என்னடா மார்னிங்லேருந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்னன்னா மார்னிங் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன், தெரியாமல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கொடுத்தனா அந்த வீடியோவும் டெலிட் ஆகி போச்சு. அதனால் மறுபடியும் ஒரு வீடியோ வந்து பண்ணுறோம், ஓகேங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோல்டன் வோன்னு ஒன்று தரானுங்க, 6 நாளைக்கு லாகின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோல்டன் வோனா என்னது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இதில் நமக்கு ஏதாவது ஒருத்தான ஐட்டம் ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டே 1 லாகின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க ரிவார்டு வந்து தராங்க, அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. 6 நாள் நீங்கள் லாகின் பண்ணுங்க அப்படின்னா 6வது நாள் வந்து நீங்கள் இந்த கோல்டன் வோவை வந்து எடுத்துக்க முடியும். சரி, இந்த கோல்டன் வோனா என்னது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைனமிக் டியோ அப்படின்ற ஒரு புதுசாக வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வரானுங்க, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் வோ எதுக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். டைனமிக் டியோ அப்படின்றது என்னென்னா ஒரு நெட்ஒர்க் மாதிரி வந்து கொண்டு வரானுங்க. நீங்களும் உங்கள் கூட யாராவது ஒரு பார்ட்னரை வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு சில மேட்ச்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தருவானுங்க. அதுதான் வந்து டைனமிக் டியோ. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அதான். நீங்கள் மட்டும் இல்லாமல் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட்னர் வச்சுக்கணும், அது யாராக வேணாலும் இருக்கலாம், மேல் இல்லைனா ஃபீமேல். பட் ஆனால் கரினா காரணங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபீமேலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தானுங்க. அதே மாதிரி எப்படி ஃபீமேலை வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற அந்த இதுவெல்லாம் சிஸ்டத்தெலாம் வந்து மாற்றிருப்பானுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? அதனால் டைனமிக் டியோ அப்படின்றது உங்கள் கூட யாராவது ஒரு கேர்ள் பார்ட்னரை வச்சுக்கிட்டு அவங்க கூட வந்து மேட்ச் விளையாடி நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் நிறைய ரிவார்ட்ஸை வந்து அன்லாக் பண்ணலாம். இந்த டைனமிக் டியோ அப்படின்ற அந்த மேட்ச் வந்து பிப்ரவரி 14th வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வரானுங்க. அதனால் பிப்ரவரி 14th வந்து அன்றைக்கி நீங்கள் டைனமிக் டியோ மேட்சை வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தருவானுங்க, ஒரு ஃபீமேல் பண்டில், மேல் பண்டில், ரூம் கார்டு, இந்த மாதிரி நிறைய வந்து தரானுங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? அப்போ டைனமிக் டியோ அப்படின்றது ஒரு மேட்ச்சு, அதில் நீங்கள் மட்டும் இல்லாமல் யாராவது ஒரு பார்ட்னரை வச்சுட்டு நீங்கள் விளையாடலாம். நிறைய பேருக்கு டவுட் வரும், பார்ட்னர் அப்படின்றது ஒரு பொண்ணு மட்டும்தான் வச்சுட்டு விளையாட முடியுமான்ட்டு. பொண்ணு இல்லை, பையன் கூட யாராவது வச்சுட்டு நம்ம விளையாடலாம். பட் ரெண்டு பேரும் சேர்ந்து டியோவாக விளையாடுற ஒரு மேட்ச், ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டைனமிக் டியோ அப்படின்ற ஒரு மேட்ச் வந்து பிப்ரவரி 14th அன்னைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. அந்த டைனமிக் டியோ மேட்ச்சில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோல்டன் வோ உங்களுக்கு தேவை, ஓகேங்களா? ஏன்னா தனியாக போய்ட்டு அந்த மேட்ச்சில் உங்களால் வந்து கலந்துக்க முடியாது, டியோவாக தான் வந்து கலந்துக்க முடியும். அதுக்கு வந்து இந்த கோல்டன் வோ தேவை. இந்த கோல்டன் வோ வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னரை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணோடனே ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருவீங்க, ஓகேங்களா? சேர்ந்ததுக்கப்புறம் தான் மேட்ச்சுக்கு வந்து போக முடியும். சப்போஸ் நீங்கள் அந்த கோல்டன் வோவை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மேட்ச்சில் கலந்துக்கணும் அப்படின்னா ஸ்டோரில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். 100 டைமண்ட் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, ஓகேங்களா? 100 டைமண்ட் இருந்தால் தான் இதை நீங்கள் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனால் நல்லா யோசிச்சு பார்த்துங்க. மேபி நம்மளுடைய சர்வருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துறானுங்க, அதனால் ஸ்டோரில் வந்து கொடுக்காம கூட விட்டுடலாம். மற்ற சர்வர்லாம் வந்து ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால் இந்த கோல்டன் பவ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா பிப்ரவரி 14th அன்றைக்கு இங்கே பாருங்கள், கேம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து டைனமிக் டியோன்னு புதுசாக ஒரு மோடு ஓப்பன் ஆயிருக்கா, இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த மோடில் போயிட்டு தான் வந்து அந்த கோல்டன் பவ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த டைனமிக் டியோவில் தான் போயிட்டு நம்ம நிறைய ரிவார்ட்ஸும் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்களை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து மேட்ச்சை வந்து ப்ளே பண்ண முடியும். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு இன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோல்டன் போ உங்களுக்கு தேவை. இந்த கோல்டன் போ இல்லை அப்படின்னா உங்களால் வந்து இன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் நீங்கள் இன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேட்ச் வந்து கிடைக்குமா, அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன ரிவார்ட் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் இன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து காமிக்கும். அவங்கள வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்வெர்ட் கொடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த கோல்டன் போ வச்சு யாராவது ஒருத்தங்களை தான் வந்து இன்வெர்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? அதனால் நல்லா ப்ளே பண்ணுறவங்கள வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணிக்கங்க. இன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து டியோ ஆகிடுவீங்க, ஓகேங்களா? நீங்கள் டியோ ஆனதுக்கப்புறம் மேட்ச் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் மேட்ச் ப்ளே பண்ண உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து தருவானுங்க. 5 லெவலாக வந்து கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தருவானுங்க. லெவல் 2 என்ன ரிவார்டு கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ச்சு, பேனரு, அதுக்கப்புறம் வந்து லோட் ஸ்பீக்கர் தரானுங்க. இந்த லோட் ஸ்பீக்கர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு சாட்டில் இருக்கும் பாருங்க, லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு இதுதான் தரானுங்க. இதை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வேர்ல்டு சாட்டில் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து தான் முன்னாடியில் நிற்கும், ஓகேங்களா? அந்த லோட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு தரானுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் லெவல் 2. அதே மாதிரி வந்து 5 கோல்ட் ராயல் வவுச்சர் வந்து தரானுங்க. லெவல் 3 பாருங்கள் ரீநேம் கார்டெலாம் தரானுங்க. லெவல் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு தரானுங்க. 3 லோட் ஸ்பீக்கர், 5 டைமண்ட் ராயல் வவுச்சர் தரானுங்க. ஸோ இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தருவானுங்க. லெவல் 5 பாருங்களேன் இந்த ஃபீமேல் பண்டில் உங்களுக்கு தரானுங்க. இந்த ஃபீமேல் பண்டில் செம்மையாக இருக்குல்ல, இதே மாதிரி ஜிகு ஜிகுன்னு ஒரு பண்டில் இருக்குமே இந்த ப்ளூ கலரில், அந்த பண்டிலுக்கு வெள்ளை பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது, பரவாயில்ல, இந்த பண்டில்லாம் உங்களுக்கு தரானுங்க. ஸோ ஒரு மேல் பண்டிலும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோல்டன் போ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோல்டன் போ இருந்தால் தான் உங்களால் டைனமிக் டியோ மேட்ச்சில் வந்து நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அதை நீங்கள் ப்ளே பண்ணி எத்தனை போய் அடிக்கிறீங்க, எத்தனை கில் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட் ஆயிரும். அதனால் ரிவார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தலாம்.
அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த கோல்டன் வோ எதுக்கு கொடுக்குறானுங்க, அதை வச்சு என்ன பண்ணுறது, அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது அந்த கோல்டன் வோ என்ன வச்சு அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியாது. அதனால் அவங்களாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், சி யூ, டாடா.